6000 ஆண்டு பழமையான சிவன், கடலுக்குள் உள்ள சிவன், மிகவும் பெரிய சிவன், மிகவும் சிறிய சிவன், இப்படி நிறைய சிவன் கோவிலை நம்ம பார்த்துருப்போம் இல்லை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு நாளுக்கு ஒரு முறை மட்டும் கண்ணுக்கு தெரியும் சிவன் கோவிலை பார்த்துருப்போமா? குஜராத்தில் வதோதராலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் ஆர்ப்பரிக்கும் அரபிக் பெருங்கடல் ஓரமாக அமைந்திருக்க ஒரு சிறிய நகரம் கவிகாம்பூர். இந்த நகரத்தில் கடலுக்குள்ள அமைஞ்சிருக்க இந்த அதிசய கோவிலின் பெயர் தான் ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் கோவில். இந்த ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் கோவில் தமிழ் கடவுளான முருகப்பெருமாள் தாரகாசுவரனை அழிச்சதுக்கு பிறகு சிவனுக்கு கட்டியது. இது 150 வருடமாக தரிசிக்கப்பட்டு வர கோவில். ஆனால் இது 1000 வருடம் பழமையான கோவில். அப்போ கடற்கரையில் இந்த கோவிலை கட்டியிருந்திருக்காங்க. கடல் மட்டம் உயர்ந்ததுனால அடிக்கடி இந்த ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் கோவில் கடலுக்குள்ள மூழ்கி போயிருது. கடல் சீற்றம் பேரலையெல்லாம் ஏற்படுறப்ப கோவில் முழுசா மூழ்கி கோபுரம் மட்டும்தான் வெளியே தெரியும். இருந்தாலும் கடல் அலை குறைவா இருக்கப்ப கோவிலும் அதன் பாதையும் வெளியே நல்லா தெரியுமா? அப்போ மக்கள் அர்ச்சகர்களோட போய் அபிஷேகம் அர்ச்சனை ஆராதனைலாம் செய்கிறாங்க. அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம் அப்பெல்லாம் பல மணி நேரம் ஆனாலும் அலை அடங்குற வர காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்க. இப்படி ஒரு நாளுக்கு ஒரு முறை மட்டும் இந்த கோவில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்தாலும் இந்த அதிசய கோவிலுக்கு வர யாத்ரீகர்களுக்கு மட்டும் குறைவில்லை. போன்ற ஆன்மீக தகவலை மேலும் தொடர சீர்காழி காலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.